Hi everyone, this is Madhu from Emacs as well as Matt Graveyard. Excel 2019 version 4th classes start panaprom. Already basic operations apathi nama paathirpom, home tab apathi paathirpom. And inge iniki insert appdin solirpom. Insert vandu nama working exercise a pogumbod adu learn pandradhukku options irukum. Direct insert mattum na tool a ungalku nadathirathu MS Word la nadathirpa. Additionally oru 3 or 4 tab tools mattum da inge vandu additional வந்து உள்ள இருக்கு. ஸோ இதை நம்ம ஒர்க்கிங் எக்ஸசைஸாக போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா விஷயமும் நம்ம ஒர்க்கிங் எக்ஸசைஸாக போகலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த பேசிக் ஃபார்முலாஸில் அடிஷன் அண்ட் அடிஷனில் ரெண்டு மெத்தட் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அடிஷன் பண்ண முடியும். சப்ராக்ட் ஒன்று இருக்குது, மல்டிப்ளேஷன், டிவிஷன். சரி, எப்பயுமே நம்ம எக்ஸலில் ஒரு ஃபார்முலாவாக நம்ம டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா எப்பயுமே ஒரு சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு. ஈக்குவல் டுன்னு சொன்னால் தான் அது ஃபார்முலாவாக அது கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறோன்னா அது எல்லாமே ஃபார்முலா பாரில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ஷோ பண்ணும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சம் கண்டினியூஸாக ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு செல்லுடைய நேம் இருக்கும். இந்த நேமை பேஸ் பண்ணி தான் எதை எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அண்ட் மைனஸ் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு செல்லை கிளிக் பண்ணால் அந்த செல்லுக்கான நேம் பாக்ஸில் எந்த ரோ எந்த காலமில் அந்த செல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஷோ பண்ணுது. அண்ட் அதே செல்லில் ஏதாவது ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலாவை இங்கே ஷோ பண்ணும். அண்ட் எந்த ஃபார்முலாவும் இல்லைனா என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை ஷோ பண்ணும். சரி, நான் இப்போ இங்கே டோட்டலில் ப்ளேஸ் பண்ணுறேன். டோட்டலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபார்முலாவாக தான் அதுக்கான சிம்பிள் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா, அதை பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளேஷன், டிவிஷன், இந்த நாலுத்துக்குமே சம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும். அண்ட் இதில் ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தவொடனே எதெந்த செல்லெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும், எந்தெந்த செல்லெல்லாம் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை உள்ளே இனிஷியேட் பண்ணணும். ஸோ இதில் ஜேயில் 11 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஜே 11 கொடுக்குறேன். ஜே 11 கொடுத்ததுக்கப்புறமா கமா கொடுத்துட்டு கே 11 அதை போய்ட்டு நம்ம ஒவ்வொன்றா ஃபைன் பண்ண தேவையில்ல, கர்சரை கொண்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ண போதும். கமா கொடுத்துட்டு அண்ட் எல் அந்த 11 கமா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் நம்மளால் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தா அதுக்கான டோட்டலை நமக்கு ஃபைன் பண்ணும். ஸோ ஈக்குவல் டு சம்மு அண்ட் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த செல்லு, ஒவ்வொரு செல்லாக வேணும்னா ஒவ்வொன்றா சூஸ் பண்ணலாம். நான் இங்கே கண்டினியூஸாக தான் ஆட் ஆக போகுது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த செல்லில் சென்ட்ராக வச்சு ட்ராக் மட்டும் நான் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே போதும், ஸோ டோட்டல் ஆட் ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஈக்குவல் டு சம்மு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை எந்தெந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லை வரைக்கும் நான் ஆட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்தா கால்குலேஷன் முடிஞ்சிடும். சரி, இதே பர்டிகுலராக நான் ஆட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் செல்லை மட்டும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக் செல்லுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 22 அண்ட் 36 அண்ட் 38 அண்ட் 99 44 இதை மட்டுமே நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு சம்மை கொடுத்துட்டு அந்த செல்லை சூஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம்ல அந்த ஃபார்முலாவை ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளை நம்ம சேர்க்கணும். ஏன்னா பர்டிகுலராக தானே நம்ம பண்ணுறோம், டோட்டலாக கண்டினியூஸாக பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈக்குவல் டு சம்மாச்சா, சம்மில் இந்த செல்லை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நடுவில் என்ன சிம்பிள் வேணும், எனக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் தான் நான் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். கீழெல்லாம் வரக்கூடாது, ஏன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணும். நான் இதை மட்டும் தான் கொடுக்குறேன், அப்படி கொடுத்தா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த செல் எங்கே இருக்குது, ஜேயில் 16 இருக்குது, ஜேயில் 16 இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஈக்குவல் டு சம்மு ஓப்பன் ப்ராக்கெட் ஜே 6 அப்படின்னு சொன்னால் அதை ஜேயில் 6 வந்து சாரி 16 ஜே 16 அப்படின்னு சொன்னால் அதை சூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஜேயில் சாரி கேயில் இருக்கான் கே 16. நம்ம அங்கே இனிஷியேட் பண்ணும்போதே அந்த பர்டிகுலர் செல்லை வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாக்ஸை வந்து ஃபார்முலா ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கும். இதை ஃபார்முலாலாம் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அண்ட் கோலன் சிம்பிளை யூஸ் பண்ணி ஃபைனலாக கண்டினியூஸில் கடைசி எதை சூஸ் பண்ண போகிறீங்க, ஓல 16
அப்படினு சொல்லி க்ளோஸ் பண்ணாலும் ஃபார்முலா ஓகே. சோ இது கண்டினியூஸா ஆட் பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஸ்பெசிபிக்கா பண்ணனும்ல அதுக்கு நான் சொல்றேன். ஸ்பெசிபிக்கா பண்ணனும்னா ஈக்குவல் டு சம் ஓபன் பிராக்கெட் அண்ட் இன்டிவிஜுவல் செல்ல உள்ள இனிஷியேட் பண்ண வேண்டியது பிளஸ் அண்ட் இது ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். அண்டு இது என்ன சொல்லுதுன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெறும் க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டுட்டு என்ட்ரு பண்ணுறேன், ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு செல்லும், அந்த செல்லு எந்த ஏரியாலனா இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது உள்ளே மைனஸ் சிம்பிள் வேணால் மைனஸ் சிம்பிள் கொடுங்க, ப்ளஸ் சிம்பிள் வேணால் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துங்க. இது அதுக்கான ஆப்ஷன்ஸ். சேம் தட் அதே தான் சப்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். ஈக்குவல் டு சம்மை கொடுத்துரும் அண்ட் இந்த ரேஞ்சை எல்லாத்தையுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஷீட்டை நான் அப்படியே கொடுக்குறேன். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இதை நான் கொடுத்துருக்கேன் மைனஸ் அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணுறேன். அண்ட் மைனஸை சொல்லி வேறு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். அண்ட் அபோவ் வேறு எதனா மைனஸ் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, வேறு எதனா பண்ணுறதுனால பண்ணலாம். சரி, இதை நீங்கள் வேறு ஏதாச்சும் வச்சு ஃபைன் பண்ணுங்கள். அண்டு நான் இது எதுவுமே எல்லாத்துமே உங்களுக்கு டெலிட் பண்ணி தான் இருக்கும், நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். எதனா டவுட்டாக இருந்தால் எனக்கு கேளுங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷன் சேம் தட் நடுவில் இன்ட்டு இன்ட்டு சிம்பிளை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் டிவிஷனுக்கும் அதே போல் இந்த ஸ்லாஷை மட்டுமே யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கல இந்த ஸ்லாஷ், வேறு மெத்தட் ஆஃப் ஸ்லாஷை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணாது. இப்போ இந்த சிம்பிளை போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து இந்த என்ட்ரு பண்ணுறேன், அது என்னென்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் ஷோ பண்ணால் அது ஃபார்முலாவில் எதுவும் மிஸ்டேக்ஸ். ஸோ ஃபார்முலாவில் அந்த சிம்பிள் மிஸ்டேக்ஸ், அவ்வளோதான். டோட்டல் ஃபார்முலாவே மிஸ்டேக் இல்லை, சிம்பிள் நேம் அப்படின்னு வந்தால் ஓகே. இது அதுக்கான ஃபார்முலாஸ். அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டலை நான் ஃபைன் பண்ணால் ஈக்குவல் டு சம்மை கொடுத்துட்றேன் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் திஸ் இந்த செல்லு எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் க்ளோசஸ் அண்டு என்ட்ரு கொடுத்தா போதும். ஸோ இதை ஃபைன் பண்ணிவிட்டு போதும். இப்போ ஆவரேஜை பண்ணணும்னா ஈக்குவல் டு ஆவரேஜ், ஆவரேஜ்னே இருக்குது அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு டோட்டலை வச்சு நான் ஆவரேஜ் பண்ண போகிறதுல இந்த அஞ்சு சப்ஜெக்டை மட்டும் சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கான ஆவரேஜை கிடச்சிரும். ஸோ எப்படி ஈஸி மெத்தட், ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இந்த அஞ்சு சப்ஜெக்டுடைய ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டேக் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறது இந்த கார்னர்லேருந்து பண்ணாதீங்க, இது காப்பி பண்ணும். ஸோ மேலே அந்த சம்பளி போட்டு காமிச்சிட்டோமா ஓகே. இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு போடுறீங்க அண்டு ஓப்பன் ப்ராக்கெட் செல் ரேஞ்சை பண்ண சொன்னால் இதை கிளிக் பண்ணி இங்கேருந்து பண்ணிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்? ஸோ அது என்ன மெத்தடே, டோட்டல் மெத்தடே சேஞ்ச் ஆச்சு. அந்த ரேஞ்சை கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும், அந்த ரேஞ்சை கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன், அந்த செல்லுக்குள்ளே சென்டர் பிளேஸஸை வச்சு ட்ராக் பண்ணுறேன். இதை மட்டும்தான் பண்ணும், டோட்டலையும் சேர்த்து பண்ணக்கூடாது, ஆவரேஜ் பாக்ஸையும் சேர்க்கக்கூடாது. இது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, எது வரைக்கும் நான் பண்ணணும் இது வரைக்கும் தான். ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு ஓகே என்ட்ரு கொடுங்க. அண்ட் இன்னொரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள், சம்லேயே சொல்லிடுறேன், இதை அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன். ஸோ இப்போ டோட்டல் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு சம்மு போடுவீங்க, ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்லாக செலக்ட் பண்ணுவீங்க, டோட்டலையும் சேர்த்து பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. அது என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ண வேண்டியது எதை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும், இங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும். டோட்டலையும் ஏன் சேர்க்குறீங்க, டோட்டலுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், என்ட்ரு கொடுத்தா போதும், அப்ளை ஆகிடும். ஸோ இது பேசிக் ஃபார்முலா. நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் முடிச்சிருக்குன்னா இதுக்கான ஃபார்முலாஸை இங்கேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. ஆவரேஜுக்கு மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணல. க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்ட்ரு கொடுத்தா போதும். ஸோ இது இந்த ஃபார்முலாவை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிங்க.
okay idu mattum inda inda edathula vandu place pandra use panikenga ye kattadinga da So this is the average gain of arm loss. Okay, this is the work. Thank you.